நேற்றுக்கு பப்ஜி மொபைலில் ஏ ஃபைவ் ராயல் பாஸ் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிஜிஎம்ஐல ஏ ஃபோர் ராயல் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ராயல் பாஸை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் அட்வான்ஸ் ராயல் பாஸாக பப்ஜி மொபைல் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு அடிக்கடி யோசிக்க வந்து தோணும், ஒரு ராயல் பாஸ் பிஜிஎம்ஐலேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கும் பப்ஜி மொபைலுக்கும் சேம் ரிவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஈவென்ட் மூடு எக்ஸ்க்ளூசிவாக வர ஒரு சில ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் கூட வந்துட்டு பிஜிஎம்ஐ யூசர்ஸ்க்கு வந்துட்டு சரியாக யூஸ் பண்ண கூட வந்து முடியலை. அதுக்கான லைவ் ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ராயல் பாஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிஜிஎம்ஐல ஒரு புது ஈவென்ட் வந்திருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் காமனாக கேட்டிருந்த ஒரு சில டவுட் இருக்குது, அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணும்போது, சாரி டீல வந்து கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஃபார்ச்சூன் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து போகுது. டோட்டலாக வந்துட்டு ஒரு 1 வீக்கான ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு 10 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 UCM கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் பேக் அண்ட் ஒரு சப்ளை கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் $2 நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு $2 அப்படின்ற போது 150 ருபீஸ் வருமா. ஆக்சுவலாக அது மிஸ்டேக்காக வந்து காமிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். யூஎஸ்டியில் அதை கிளிக் பண்ணி வந்து பார்ப்போம் ப்ரைஸ் எவ்வளோ வந்து காமிக்குது அப்படின்னு. எஸ் 20 ருபீஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 20 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 UCM கூடவே 2 ஃபார்ச்சூன் பேக்கும் வந்து கொடுப்பாங்க. அண்டு ஒரு கிளாசிக்கோட கூப்பன் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் 75 ரூபீஸ் வந்து கொடுத்து 60 UC பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 ஃபார்ச்சூன் பேக்கும் கூடவே வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கூப்பன் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபார்ச்சூன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ச்சூன் காயின் வந்து கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் கீழே கொடுத்துருங்க அப்படின்னா டைம் லிமிட்டான ரிவார்ட்ஸ் அண்ட் பர்மனெண்ட்டான ரிவார்ட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபார்ச்சூன் பேக்கில் இருக்கிற அந்த காயின்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த காயின் இருக்குல்ல, இந்த காயின் வந்துட்டு உங்களுக்கு 40 கிடச்சிது அப்படின்னா இந்த பெர்மனெண்ட்டான அவுட்ஃபிட்டை உங்களால் ரிடீம் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டை ரிடீம் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்வென்ட்ரி வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த ஃபார்ச்சூன் பேக்கில் வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே தான் இருந்துச்சு. நான் காலில் வந்துட்டு என் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் இருந்ததுனால வந்துட்டு எனக்கு நான் சும்மா ஒரு டேப் வந்து பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ச்சேஸ் ஆகிடுச்சு இந்த ஃபார்ச்சூன் பேக் தான். ஸோ இதுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ஃபிட்டு அண்ட் அந்த க்ரோஸா ஸ்கின்னு அண்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் கியர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மக்களே, சீரியஸ்லி. ஓகே, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படியே. ஓகே, இந்த இருக்குது யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா. ஓகே, பன்னி கேர்ள் செட் வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே இந்த க்ரோஸா ஸ்கின், கூடவே அதோட ஹெட் கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி மக்களே வந்துட்டு நீங்கள் ஒர்த்தா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ஒரு முக்கியமான ரிவார்ட் இருக்குது, அதே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போனஸ் ஆர்பி பாயிண்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டோட்டல் போனஸ் ஆர்பி பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். 158 பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ஐல ஏ ஃபோர் ராயல் பாஸ் வந்து கொண்டிருக்காங்க. ஆக்சுவலி அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஏன்னா இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபோர்ஸ் ஈவென்ட் மூட் வரப்போகுது. அதுக்கும் இந்த ராயல் பாஸுக்கும் வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் வந்துட்டு இந்த ராயல் பாஸ் இருக்க போகுது. ஸோ விண்டர் தீமில் வர வேண்டியது வந்துட்டு நமக்கு அந்த ஷேடோ ஃபோர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ராயல் பாஸில் வந்துட்டு சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 UCக்கான வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பப்ஜி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பின்னுக்கான 60 UCக்கான எக்ஸ்க்ளூசிவ் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. பட் இங்கே பப்ஜி நம்ம பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 4 50 UCக்கான வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவேன், ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த கிளேஷியருக்குலாம் வந்து ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 UC வவுச்சர் வந்துட்டு 100 RP நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து ஒரு சில ரிவார்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணல. என்ன ரிவார்டு அப்படின்னா வந்துட்டு RP 70 உங்களுக்கு ஒரு 2 இயரோட ஸ்கின் வந்து கிடைக்கும். இருங்க அது, எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RP 70 வந்துட்டு உங்களுக்கு IC 2 இயர் அப்படின்னு ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வந்துட்டு இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐக்கு வந்துட்டு அப்டேட் வரப்போகுது. ஜஸ்ட் இந்த ஸ்கின்னை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இப்போவே ராயல் பாஸ் வந்துட்டு நீங்கள் மேக்ஸ் அவுட் வந்து பண்ணி இப்போ யூஸ் பண்ணால் தான் உண்டே தவிர வந்துட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இதை நீங்கள் இன்வென்டரியில் மட்டும் வச்சு பார்த்துக்கலாம் மக்களே, மற்றபடி உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு பயங்கர கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம். என்னென்னா 2 மாதம் இருக்க வேண்டிய ராயல் பாஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் 50 RPலாம் வந்து போட்டு ராயல் பாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 10 டேஸில் வந்துட்டு உங்களால் இந்த ராயல் பாஸை வந்து கம்ப்ளீட்டே வந்து பண்ண முடியாது. 70 RP வந்து கம்ப்ளீட்டே வந்து பண்ண முடியாது. எப்படி வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க, அதான் வந்துட்டு உண்மையிலே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி வந்துட்டு 7 வீக் ராயல் பாஸ் வந்து கொடுத்து, ஸோ கொஞ்ச நாளில் வந்துட்டு கொஞ்சம் மேனேஜ் ஒரு 1 வீக் கேப் கொடுத்து வந்துட்டு நமக்கு ராயல் பாஸ் வர்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி வந்துட்டு 60 UCக்கான இந்த ராயல் பாஸில் வந்துட்டு 60 UCக்கான வவுச்சர் எடுக்கிறது அப்படின்னு. மக்களே 60 UCக்கான வவுச்சர் எடுக்கிறது ஒரே ஒரு மெத்தேடு தான், உங்களை
உங்களோட ஐடி இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் 7 டேஸ்க்கு வந்து ஆஃப்லைன் வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் 7 நாள் வந்துட்டு உங்களோட ஆஃப்லைன் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஆஃப்லைன் வந்து போயிட்டு 8வது நாள் நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்னர் ஈவெண்ட் இருக்குல்ல, அது வந்து கிடைக்கும். அது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு 60UC வவுச்சர் வந்து கிடைக்கும். ஒன்று அந்த ஈவெண்ட் மூலமாக வந்து கிடைக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 60UC-க்கான வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்று தான் மக்களே இப்போதைக்கு வந்துட்டு வழி, வேறு இது தாண்டி வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கிடையாது. 60UC வவுச்சர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியா வந்துட்டு ஆஃப்லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் இப்போவே வந்துட்டு ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா, இப்போ நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணதும் நெக்ஸ்ட் ஸ்பெண்டிங் ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ மக்களே உங்களுக்கு ஸ்பெண்டிங் ஈவெண்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா வீக் நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு வீக் 4 வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்பெண்டிங் ஈவெண்ட் வரும். அந்த டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 RPH வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இப்போ கொடுக்குற அந்த ஸ்பெண்டிங் ஈவெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து வந்து கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வீக் 4 தான் வந்துட்டு எப்போது ஸ்பெண்டிங் ஈவெண்ட் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம், இல்லை இப்போவே வந்துட்டு நீங்கள் ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு ராயல் பாஸ் வந்துட்டு அப்கிரேட் வந்து பண்ணிக்கிறேன். 720UC ராயல் பாஸ் தான் வந்துட்டு நம்ம சேஸ் பண்ண போகிறேன். எனிவே ஓகே, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5th RPI இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 7 ஆயிடுச்சு மக்களே, நைஸ். 360 RP point வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது அந்த க்ளோ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம், ரிவார்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். எப்படி நமக்கு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நமக்கு வந்துட்டு 80UC வவுச்சர் வந்து கிடச்சிருக்கு, மினி மெட்டீரியல் வந்து கிடச்சிருக்கு, அண்ட் 40UC வவுச்சர் வந்து கிடச்சிருக்கு. இந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. மக்களே வந்துட்டு நீங்கள் யூசி ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து வந்துட்டு இந்த ராயல் பாஸுக்கு மட்டுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி கிரியேட் ஓப்பன் அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் தான். அண்ட் இதுமாதிரி நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு 3 டைம் ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இசெட் லைசன்ஸ் மிஷின் வந்து கொடுப்பாங்க, இதையும் மிஸ் பண்ணாமல் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்டு ராயல் பாஸ் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஸ்பெண்டிங் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்துட்டு ஆர்பி இந்த இருக்குல்ல ஆக்டிவிட்டி பேக் எதுவும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 வீக் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற பேசிக்கான ரிவார்ட்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஒரு 3000 இல்லை 4000 UC வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கிற பேசிக் ரிவார்ட்ஸ் ஆச்சும் வந்துட்டு எடுக்க முடியும். ஐ மீன் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, இந்த மினி மெட்டீரியலு அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்பெண்டிங் ஈவெண்ட்டில், அதெல்லாம் உங்களால் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு 4 வீக் தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் ஈவெண்ட் வந்து பார்க்க முடியும். பிஜிஎம்எல் வந்துட்டு 25ஆம் தேதி அப்டேட் வரும். அப்டேட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் போனஸ் ஐ மீன் வந்துட்டு யூசி தமாக ஈவெண்ட் இருக்குல்ல அது வந்து பார்க்க முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்டிங் ஈவெண்டே வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க மக்களே. ஸோ இந்த 2 முடிச்சு நான் இன்ஃபர்மேஷனுக்காக தான் மக்களே இந்த வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை மட்டும் ஆன்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.